بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாதாக. அன்பின் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் ரமலானுடைய மாதத்திலே நடுப்பகுதிகளை கடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் பற்றியும் பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா நம்முடைய பேச்சுக்கள் அனைத்தையும் கபல் செய்து இந்த உலகத்திலும் மறுலகத்திலும் நாம் எல்லோரும் வெற்றி பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்று நோக்கத்துக்காக வேண்டி இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை கபுலாக்க வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்தவனாக, இந்த இடத்தில் முஸ்லிம்கள் என்றால் யார், அவர்கள் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்கின்ற சம்பந்தமான விடயத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று கருதுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் என்றால் யார் என்று வரைவிலக்கணம் படுத்துகின்றார்கள். அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வயதி. முஸ்லீம் என்றால் யார் என்று சொன்னால், யார் ஒரு அடியான் அடுத்த மூமினுடைய முஸ்லிம்கள் மீது நாவின் மூலமாகவும் கரத்தின் மூலமாகவும் ஈடேற்றம் அடைந்தவன் தான் முஸ்லீமாக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியூடாக விளங்குவது என்னென்றால், நாம் ஒரு மோமின் முஸ்லீமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அடுத்த முஸ்லிமுக்கு நாவின் மூலமாகவும் அதே போன்று கரத்தின் மூலமாகவும் ஏதும் விளைவுகள் விளைக்காமல் ஈடேற்றமாக இருப்பவன் தான் முஸ்லீம் என்று சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, இஸ்லாம் என்ற அந்த புனித மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஒரு மனிதனை நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லுகின்றோம். இஸ்லாம் மார்க்கம் என்பது சமாதானம், ஐக்கியம், ஒற்றுமை, சமத்துவம் என்கின்ற விடயத்தை பொருள்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்லாம் என்றால் சாந்தி, சமாதானம், ஐக்கியம், ஒற்றுமை என்கின்ற கருத்துக்களை உணர்த்தக்கூடியதான் இஸ்லாமாக இருக்கின்றது. எனவே இந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவன், இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனை நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்றோம். இப்படியாக இருக்கின்ற முஸ்லீம் என்பவன் அடுத்த முஸ்லீமுக்கு நாவின் மூலமாகவும் கரத்தின் மூலமாகவும் ஈடேற்றம் அடைந்தவன் தான் ஒரு முஸ்லீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமை என்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஏனென்றால் இன்று மனிதன் இதனை விளங்காத அமைப்பில் ஏதோ ஒரு ரீதியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு மனிதன் தொழாமல் இருக்கின்றான் என்றால், அல்லது நோன்பு பிடிக்காமல் இருக்குவானாக இருந்தால், அவன் செய்யாத காரியத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிராயச்சித்தம் கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த அடியானை மன்னிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எதனை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான், சுருக்கன்கின்ற இணை வைத்தலை தவிர. எனவே சுருக்கன்கின்ற இணை வைத்தலை தவிர அல்லாஹு தாலா ஒரு அடியான் எந்த பாவங்களை செய்தாலும் எப்படியான தவறுகளை செய்தாலும் அல்லாஹு தாலா யஃபிரு துனூப ஜமீஆ, பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா வாக்களிக்கின்றான். ஆக இப்படியாக இருக்கின்ற வேளையில் மனிதனுக்கு செய்யக்கூடிய உரிமைகள் என்று இஸ்லாம் சில விடயங்களை சொல்லுகின்றது. அதிலே இஸ்லாம் வரையறுத்து ஒரு ஆறு விடயங்களை சொல்லுகின்றது. ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஆறு விடயங்களை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இந்த ஆறு விடயங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு முஸ்லீம்
சகோதரன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்றால் அவனை குணம் விசாரிக்க செல்ல வேண்டும். இது முதலாவது செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்றால், ஒரு சகோதர முஸ்லீம் என்பவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்றால் அவனை குணம் விசாரிக்க செல்ல வேண்டும். இதனையிலே சில சகோதரர்கள் சில இடத்தில் நோய்வாய்ப்படுகின்ற சகோதரனை விசாரிக்க செல்கின்ற பொழுது அங்கே ஏதோ ஒரு ரீதியான பிரச்சனைகள் நடக்கின்றது. இன்றைக்கு சமுதாயத்துக்கு மத்தியில் ஒருவனை நோய் விசாரிக்க செல்ல வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு போக வேண்டும் என்று மக்களுக்கு மத்தியில் ஒரு அபிப்பிராயம். அதிலும் குறிப்பாக பெண்களிடத்தில் அப்படியான யோசனை ஒன்று இருக்கின்றது. இஸ்லாம் இப்படியான விடயங்களை எதிர்பார்க்கின்றது அல்ல. மாற்றமாக ஒரு நோயாளியை குணம் விசாரிக்க செய்வதென்பது ஒரு கடமையான விடயமாக இருக்கின்றது. ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையான விடயமாக இருக்கின்றது. நோய் விசாரிக்கின்ற செல்கின்ற பொழுது அவனுடைய வருத்தத்தை பற்றி நாம் விசாரிக்க வேண்டும். எப்படி உனக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டது, எப்படி குணமடையும், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்தான் உனக்கும் இந்த வருத்தத்தை தந்தான், அவனே குணப்படுத்துவான் என்று அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இது அல்லாமல் அந்த நோயாளியிடத்திலே சென்று அவனிடத்தில் எமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பொண்டு நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் தப்பான அபிப்பிராயம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நோயாளி கேட்கின்ற பிரார்த்தனை என்பது அங்கீகரிக்கப்படும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்லாமல் நாம் நோய் விசாரிக்க செல்கின்ற பொழுது அந்த நோயாளிக்காக வேண்டி நாம் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவனுடைய வருத்தத்துக்காக வேண்டி நாம் குணப்பட வேண்டும் என்று நாம் அவனுக்கு சொல்லிட்டு வர வேண்டும். அடுத்த விடயம் சகோதரர்களே, அப்படியான நோயாளியை நாம் குணம் விசாரிக்க சொல்லிவிட்டோமா, அடுத்த கடமையான விடயம் என்னென்று சொன்னால், மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய மரணத்தை நாம் பின்தொடர வேண்டும். இதுவும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், ஜனாசா வீடுகளை பார்க்கின்ற பொழுது நிறைய வசதி படைத்தவர்களுடைய ஜனாசாவாக இருந்தால், பொருளாதாரத்தில் வசதியாக வாய்ப்பாக இருக்கின்ற ஒரு மனிதரை பார்த்து அவருடைய வீடுகளுக்கு செல்லக்கூடிய மனிதர்களுடைய சனத்தொகையை பார்க்கின்ற பொழுது கூடுதலாக இருக்கும். எதற்கும் வசதி இல்லாத ஏழை என்று சொல்லக்கூடிய அல்லது பரம்பரை ஏழையாக இருக்கக்கூடிய ஏழைகளுடைய ஜனாசா வீடுகளுக்கு நாம் பார்ப்போமாக இருந்தால் அங்கே குறைந்த பட்ச மனிதர்கள் தான் இருப்பார்கள். இப்படியாக இஸ்லாம் வேறுபன்மைப்படுத்தி ஏழை பணக்காரன் என்கின்ற பிரிவினை இல்லாமல் எல்லோருடைய, ஒரு முஸ்லீம் மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர வேண்டும் என்பதை இஸ்லாம் வரையறுத்து சொல்கின்றது. இந்த ஜனாசாவை பின்தொடர்ந்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும் சகோதரர்களே. ஏற்கனவே நான் உள்ள பயான்களிலே சொல்லி காட்டியிருக்கின்றேன், ஒரு ஜனாசாவை ஒரு அடியான் பின்தொடர்ந்து ஜனாசாவை தொழுவித்து அடக்கம் செய்கின்ற வரைக்கும் ஒருவன் செல்வானாக இருந்தால் அவனுக்கு இரண்டு உகது மலை அளவு நன்மை கிடைக்கின்றது. ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்கின்ற வரைக்கும் அவன் செல்லுவானாக இருந்தால் அவனுக்கு இரண்டு உகது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஜனாசாவை பின்தொடர்கின்ற பொழுது இப்படியான நன்மை கிடைக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும் உகது மலை அளவு என்கின்ற பொழுது உகது மலையினுடைய பரப்பு, அதனுடைய நீள அகலம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் உம்ராவுக்கு சென்று விட்டு மதினாவுக்கு ஜியாரம் செல்லாமல் யாருமே வர மாட்டார்கள். அங்கு மதினாவிலே சென்று பார்க்கின்ற பொழுது அதனுடைய பரப்பு விளங்கும். அப்படி இரண்டு மலையளவு நன்மை யாருக்கு கிடைக்கின்றது, ஜனாசாவை பின்தொடர்ந்து அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற வரைக்கும் செல்லக்கூடிய மனிதருக்கு கிடைக்கின்றது. மூன்றாவது சிறப்பு ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னால், அவன் உங்களுக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு விருந்துக்காக வேண்டி அழைத்தான் என்றால் அந்த விருந்துக்கு நாம் விடையளிப்பதும் கடமையாக இருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த சாப்பாடு அழைக்கப்படுகின்ற பொழுது நாம் ஒரு கவனத்திலே வைக்க வேண்டிய விடயம், ஒரு சகோதரன் நம்மளை சாப்பாட்டுக்காக வேண்டி அழைக்கின்றான் என்றால் அவனுடைய சாப்பாட்டுக்கு விடையளிப்பது என்பது கடமை. ஆனால் அவன் எந்த சாப்பாட்டுக்காக வேண்டி அழைக்கின்றான் என்று பார்க்க வேண்டும். தன்னுடைய மகனுடைய ஹத்னா என்கின்ற வைபவத்துக்கு சாப்பாடு வைப்பான், அல்லது தன்னுடைய பெற்றோர் மரணித்ததுக்காக வேண்டி 40ஆம் நாள் சாப்பாடு, அல்லது 55ஆம் நாள் சாப்பாடு, அல்லது 7ஆம் நாள் சாப்பாடு என்று அமைப்பு வைப்பார்கள். இப்படியான சாப்பாடுகளில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. மாற்றமாக நண்பர்கள், நாம் சந்தோஷகரமாக வாழ்ந்திருக்கின்றோம்,
நம்முடைய அன்புகளை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு என்று அவன் விசேடமான ஒரு சாப்பாடு ஒன்றை வைக்கின்றான். அல்லது அவன் ஒரு வலிமா கொடுக்கின்ற அமைப்பில் அவன் திருமணம் முடித்ததற்காக வேண்டி தன்னுடைய மனைவியோடு ஒன்று கூடியதற்கு பின்னால் அவன் சாப்பாட்டுக்காக வைத்து அழைக்கின்றான் என்றால் இப்படியான சாப்பாட்டுக்கு சமம் கொடுப்பது என்பது வாஜிபாகும், கடமையாகும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அதே போன்று அவனை நாம் சந்தித்து விட்டோம் என்றால், ஒரு மூமினை முஸ்லீமை சந்தித்து விட்டோம் என்றால் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். இது அடுத்த கடமையான விடயமாக இருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே இந்த சலாத்தினுடைய விபரீதம், இந்த சலாத்தினுடைய சிறப்பு என்பது இஸ்லாம் கடுமையாக வலியுறுத்தி சொல்கின்றது. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில் இந்த சலாம் என்பது மிகவும் அற்பமான, குறைவானதாகத்தான் காணப்படுகின்றது. அடுத்தவருடைய அந்நியருடைய கலாச்சாரங்களை பின்பற்றி இந்த சலாத்தை திறக்குறைச்சலாக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சலாத்தை ஒரு மனிதன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் ஐக்கியமும் உண்டாகட்டும் என்று ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவோமாக இருந்தால் நமக்கு 30 மார்க்குகள் கிடைக்கின்றது, 30 நன்மைகள் கிடைக்கின்றது சகோதரர்களே. இதன் மூலமாக இந்த சலாத்தை சொல்வதன் மூலமாக, எனவே ஒரு சகோதரனை பார்த்து நாம் புன்முறுவல் பூர்த்து அவன் வருகின்ற பொழுது, அவனை சந்திக்கின்ற பொழுது நாம் இந்த சலாத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வளர்ந்த சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று தெரியுமா? அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு தூண் ஒன்று அல்லது மரம் ஒன்று குறுக்கறுத்து விட்டதென்றால் அந்த பிரிவினை கப்பாலும் சந்தித்து விடுவார்கள் என்றால் சலாம் சொல்லிக் கொள்வார்கள். அந்த பிரிவுகளுக்கு அப்பாலும் அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் என்றால் சலாம் சொல்லிக் கொள்வார்கள். ஏன்? அந்த சலாத்தினுடைய மகிமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த சலாம் சொல்வது என்பது, அந்த சலாத்தினூடாக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம், நம்முடைய சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகின்றார்கள் சகோதரர்களே. எனவே சலாம் என்பதையும் நமக்கு மத்தியிலே பரப்பிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், அவன் தும்மி விட்டான் என்றால், ஒரு மூமின், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதன் தும்மி விட்டான் என்றால் அவன் அல்ஹம்துலில்லா என்று சொல்லுவான். அதை கேட்டவன் யர்ஹமக்குமுல்லா என்று சொல்லுவான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயமும் நமக்கு மத்தியிலே இல்லாமல் இருக்கின்றது. இதெல்லாம் இஸ்லாமிய ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவன், இஸ்லாத்தை ஒருவர் மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் இது அடிப்படையாக விளங்கக்கூடிய ஒரு விடயம். இதனை இன்றைக்கு மனிதர்கள் ஏதோ சின்ன விடயம்தானே என்று கருதுகிறார்கள். ஆனால் அதுவல்ல விஷயம். ஒருவன் தும்மி விட்டான் என்றால் அவன் உடனடியாக அல்ஹம்துலில்லா சொல்ல வேண்டும். ஏன் இதற்காக வேண்டியவன் அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும் என்றால், உண்மையில் தும்முகின்ற பொழுது நம்முடைய மூச்சுகளை அல்லாஹு தாலா அப்படி எடுத்து மீண்டும் தருகின்றான். நம்முடைய சுவாசம் என்பதை அல்லாஹு தாலா நிப்பாட்டி மீண்டும் தருகின்றான். எனவே அப்படியாக தந்திருக்கின்ற அந்த ரஹ்மானுக்கு நாம் எல்லோரும் புகழ் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும். தும்மி விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரன் யர்ஹமக்குமுல்லா, அல்லாஹு தாலா உனக்கு இரக்கம் செய்து விட்டான், அல்லாஹு தாலா உனக்கு அருள் செய்து விட்டான் என்று சொல்ல வேண்டும். ஏன் அருள் செய்தான்? உனக்கு எடுத்த அந்த ரூஹை, எடுத்த அந்த ஆத்மாவை அல்லாஹு தாலா மீண்டும் தந்திருக்கின்றானே, எனவே நீ அதற்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு இரக்கம் செய்திருக்கின்றான் என்று சொல்ல வேண்டும். மீண்டும் தும்மினவர் என்ன சொல்ல வேண்டும்? யஹ்திகும் அல்லாஹு வயுஸ்லிஹ் பாலக்கும், அல்லாஹு தாலா உனக்கு ஹிதாயத் நேர்வழியை காட்டட்டும், உன்னுடைய காரியத்தை அல்லாஹு தாலா நன்மையாக ஆக்கி தரட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் சகோதரர்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு பிரார்த்தனையாக அமைகின்றது, இது ஒரு துவாவாக அமைகின்றது. ஆகுவது மாத்திரமல்லாமல் நாம் இப்படியான அமைப்பிலே நமக்கு மத்தியிலே சகோதரத்துவம் என்பதை நாம் ஆக்கிக் கொள்வோமாக இருந்தால் மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அந்த வேளையில் ஆமீன் சொல்லிவிட்டார்கள் என்றால், அல்லாஹு தாலா உனக்கு நேர்வழியை காட்டி உன்னுடைய காரியத்தையும் அல்லாஹு தாலா இலகுவாக ஆக்கிவிடட்டும், நல்லதாக ஆக்கிவிடட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் அனைத்தையுமே அல்லாஹு தாலா இலகுவாக்கின்றான். இதன் மூலமாக நமக்காக வேண்டி நம்முடைய சகோதரன் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவனுக்கு நாம் ஒரு பிரதிபகாரமாக செய்யக்கூடிய பிரார்த்தனையின் மூலமாக இப்படி விசேடமான தன்மை கிடைக்கின்றது சகோதரர்களே. அடுத்த விடயம், அவனுக்கு நாம் இறுதியாக 6வது விடயம், அவனுக்கு நாம் உபதேசம் கேட்டு வந்தான் என்றால், நல்ல உபதேசம் கேட்டு வந்தான் என்றால் நாம் உபதேசமும் செய்ய வேண்டும்.
இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வதவாஸோ பில் ஹக் வதவாஸோ பிஸ் ஸபர், அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையை கொண்டு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, அதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஆறு விடயங்களும் ஒன்றோடொன்று பிசகாத விடயங்களாக இருக்கின்றது. நாம் யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்றால் அவனை குணம்பிசாரிக்க செல்ல வேண்டும். அவன் மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய மரணத்தை நாங்கள் பின்தொடர வேண்டும். அதே போன்று அவன் சாப்பாட்டுக்கு அழைத்தான் என்றால், விருந்துக்கு அழைத்தான் என்றால் நாங்கள் விருந்துக்கு பதில் கொடுக்க வேண்டும். அவன் தும்மி விட்டான் என்றால் அவனுடைய தும்மல் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நாங்கள் இரஹ்மக்குமுல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும். அடுத்த விடயம், அவன் ஏதாவது அவன் அந்த மனிதன் அவனை சந்தித்து விட்டோம் என்றால் சலாம் சொல்ல வேண்டும். ஆறாவது விடயம், அந்த அடியானை அந்த மூமினை நாங்கள் ஏதாவது உபதேசம் அவன் செய்ய வேண்டும், இணைக்காக ஒன்றி நீ உபதேசம் செய்துவிடு, இணைக்கு ஏதாவது நசீஹா ஒன்றை செய்துவிடு என்று கேட்டு விடுவானாக இருந்தால் அவனுக்கு நாம் நசீஹத்தும் செய்ய வேண்டும். ஏன், ஒரு மூமின் என்பவன், ஒரு விசுவாசி என்பவன் அடுத்தவனுக்கு கண்ணாடியை போன்றவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு கண்ணாடியை போன்றவன் என்றார்கள். என்ன அந்த கண்ணாடியினுடைய அர்த்தம் என்றால், அவனிடத்தில் காணப்படுகின்ற குறைகளை, அவனிடத்தில் காணப்படுகின்ற அந்த விடயங்களை உற்று நோக்கப்பட்டு சொல்லி அவனை திருத்தி வைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு நஸிஹா, இஸ்லாம் மார்க்கம் என்பதே உபதேசமாகத்தான் இருக்கின்றது. அது மனிதர்களை நன்மைகளை செய்யும்படி ஏவக்கூடிய மார்க்கம். யாரிடத்திலேயாவது தவறுகளை காண்கின்ற பொழுது அந்த தவறுகளை நிலைநாட்டாமல் அதை செய்யாமல் தடுக்க வேண்டிய மார்க்கம் என்பதை இஸ்லாமுடைய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த விடயங்களை, ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லப்பட்ட விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்து, நாம் அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது இருக்கின்றதே, இது கடுமையான விடயம். ஏனென்று சொன்னால், நாம் யாராவது ஒரு சகோதரனுக்கு, யாதாவது ஒரு நபருக்கு நாம் ஏதாவது தவறை பிழையை செய்துவிட்டோம் என்றால் அந்த உரிய சகோதரத்திலே சென்று மன்னிப்பு கேட்காதவளை ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். இதனால் தான் இஸ்லாம் என்பது ஹுகூகுல் இபாதா, அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஆகவே இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து இந்த உலகத்திலும் மறுலகத்திலும் நாம் ஈடேற்றம் பெற்ற நல்ல மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி, நாம் எதனையெல்லாம் பேசினோமோ சின்ன விடயமாக இருந்தாலும் அது நமக்கு நன்மையை ஈட்டித்தரக்கூடிய விடயம் என்று நாம் ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து அப்படியே மரணிக்காமல் அல்லாஹுமாருடைய தூதரும் சொல்லி காட்டிய பிரகாரம் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹுர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.